எல்லாருக்கும் ஒரு ஹாய். சட்டுன்னு யோசிக்காமல் பட்டுன்னு வீடியோக்குள்ளே போயெல்லாம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இது என்னன்னு எனக்கே தெரியல. அதனால் இது எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டுடலாம். அம்மே சொல்லுங்கம்மா, இது என்னான்ட்டு. இது வந்து கருஞ்சீரகம். இது பேர் என்னென்னா கருஞ்சீரகம். இதில் வந்து நம்ம பிளாக் சீட் சொல்லுவோம், இல்லை பிளாக் கியூமின்னு சொல்லலாம். நம்ம ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம சீரகம் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து சோம்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இது வந்து கருஞ்சீரகம். இது வந்து இதோடைய பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, கனிமச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இதில் எக்ஸ்பெஷலி வந்து தைமோக்வானின்னு சொல்ல ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நம்ம பாடியில், சரிங்களா. அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்று, நிறைய பேருக்கு இருக்க புற்றுநோய் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், கேன்சர். அது வந்து அதுவும் எக்ஸ்பெஷலி எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுற புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சளி பிரச்சனைக்கு, ஸ்கின் டிசீஸ், இந்த ரேஷஸ் மாதிரி வரும்ல அதுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு, அப்புறம் நீரழிவு நோயை தடுக்கிறதுக்கு, இதய பராமரிப்பு இருக்குது. அப்புறம் வீக்கம், இந்த வீக்கம்லாம் ஏற்படுங்களா அந்த மாதிரி அது தடுக்க, அப்புறம் ரத்த அழுத்தம் பிபிக்கு, அப்புறம் நம்முடைய பற்களுடைய வலிமைக்கும் இது யூஸ் ஆகுது. அப்புறம் எக்ஸ்பெஷலி நம்ம சொல்கிறது கேன்சர் தான், கேன்சருக்கு தான் இது வந்து ரொம்ப பெரிய மருந்தாக நமக்கு இப்போ ஹெல்ப் ஆகிட்ருக்கு. கருஞ்சத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததுனால இது புற்றுநோய் உண்டாக்கும் ப்ரீ ரேடிக்கலை சமநிலைப்படுத்தி மார்பக புற்றுநோய், பை வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், அது வந்து நமக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது இது சாப்பிட்றதுனால. அப்புறம் எக்ஸ்பெஷலி வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகுது. இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ரெண்டு வே யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம வார்ம் வாட்டர், அதாவது சுடு தண்ணி முடிச்சு கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி வாட்டரில் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் முழுசாக கொஞ்சம் தான், இது வந்து இது கன்சியூம் பண்ணுறது நிறைய ஸ்பூன் அளவில் எடுத்துக்கூடாது, இவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ நம்ம தண்ணி நார்மலாக எப்பவுமே தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து இந்த வார்ம் வாட்டரில் இந்த கருஞ்சீரகம் போட்ட தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். அதாவது நம்ம நிறைய எடுத்துக்கக்கூடாது, இதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த கதை. எப்படின்னா இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக கன்சியூம் பண்ணணும், அப்போ தான் இது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வே வந்து நான் சொன்ன வார்ம் வாட்டரில் குடிக்கலாம். இன்னொரு வே வந்து நமக்கு வந்து கரு இதை வந்து என்ன பண்ணணும், நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக, அதை ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடரை பாருங்க, இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன், இந்த கண்டெய்னர் வச்சுருக்கேன் பவுடர் பண்ணி, இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எதுவும் ஆகாது சரிங்களா, இந்த மாதிரி இருக்குது. இதை நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறது, அந்த வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம உள்ளங்கை, நம்ம உள்ளங்கையில் இந்த ஒரு குண்டு மணி அளவு தான் சரிங்களா, இந்த ஒரு குண்டு மணி அளவு பாருங்கள், இப்படி உள்ளங்கையில் இந்த மாதிரி ஒரு குண்டு மணி அளவு வச்சுட்டு இவ்வளோ போதும். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நான், இவ்வளோ தான். இது என்ன பண்ணுன்னா, நம்ம தேனில் பாருங்கள், தேன் எடுத்துருக்கேன். தேன் வந்து ஒரு நல்ல பொருள், நீங்கள் டெய்லியுமே தேன் யூஸ் பண்ணலாம். தேன் மட்டும்தான் நான் 1000 வருஷம் இல்லை 2000 வருஷம் ஆனாலும் நம்ம எல்லா பொருளுமே கெடும், ஆனால் தேன் மட்டும் கெடாத ஒரு பொருள். இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்றதால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அப்படியே இவ்வளோதான் சாப்பிடணும். டெய்லி சாப்பிட்டிங்கன்னா எந்த எஃபர்ட்டும் ஆகாது, ஆனால் நிறைய எடுத்துக்கூடாது, ஒரு குண்டு மணி எடுத்து எடுத்துக்கோங்க போதும். தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நீங்கள் வந்து இனிமேல் கண்டிப்பாக கருஞ்சீரகம் யூஸ் பண்ணுங்கள் டெய்லி. உங்களுக்கு சப்போஸ் பவுடர் பண்ண முடியலனா இதையே ஒரு 2-3 எடுத்து நம்ம வார்ம் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. நீங்கள் குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை டெய்லி குடிச்சாலும் ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை ஊர்ன பிறகு அதை கடிச்சு அப்படியே மென்று சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.